வாய்ப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் பற்றி தான் பார்க்க போகிறோம். மாய்ஸ்சரைசர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுமா, சன்ஸ்கிரீன் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணுமா, அப்படி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண ப்ராடக்ட்டுக்கும் செகண்ட் அப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டைம் கேப் இருக்கணும், மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணணும், சன்ஸ்கிரீன் எப்படி அப்ளை பண்ணணும், இந்த ஃபோர் டாபிக்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட சேர்த்து நம்ம எல்லாருமே ரொம்பவே மினிமலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் தான். ரொம்பவே பிகினராக இருக்கவங்களும் சரி, இல்லை ரொம்ப ஹை லெவலில் ஸ்கின் கேர் அப்படின்னு 10 சீரம் 10 டோனர் அந்த மாதிரி இருக்கவங்க கூட கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் இப்படி யூஸ் பண்ணுற இந்த பேசிக்கான ரெண்டு ப்ராடக்டில் நமக்கே தெரியாமல் நம்ம பண்ணக்கூடிய குட்டி குட்டி ஹேபிட் இல்லை குட்டி குட்டி மிஸ்டேக் வந்து நம்ம ஸ்கின் எந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுது அப்படின்றதுமே இப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எந்த ஆரோ இல்லாத மாதிரி காம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபேஸில் வந்துட்டு எந்த ஆருமே இல்லை. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஆக்சுவலி என்னோட வந்துட்டு பேர் ஃபேஸ், என் ஃபேஸில் எதுவுமே கிடையாது, லிப்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்துட்டு ஜஸ்ட் ஹர்ப்ஸோட லிப் அண்ட் சீக் டென்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேடு வந்துட்டு சாஃப்ட் நியூட் 5. அதே போல் ஸ்டேக் வேர்க்கியோட ட்ரங்க் டயல் 12, இந்த ரெண்டு ஷேடு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். மற்றபடி என் ஃபேஸில் ஐப்ரோ கூட எதுவுமே பண்ணல. ஏன்னா இந்த டோனர் ஸ்ப்ரே பண்ணுறப்போ லைட்டாக ஜர்க் ஆவேன், அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ என்னோடய ஃபேஸில் வந்துட்டு லைட்டாக வாட்டர் இருக்கிறதும் தெரியுது, பட் அதே சமயம் என் ஃபேஸ்லேருந்து அந்த டோனர் வந்துட்டு ட்ரிப்பும் ஆகலை. ஸோ இந்த மாதிரியே உங்கள் ஸ்கின் இருக்கப்போ. நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து நான் எடுத்திருக்கேன், நீங்கள் எது ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ ப்ரிஃபேர் பண்ணுவீங்களோ நீங்கள் அதே எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது வந்து செபாமேடோட கிளியர் ஃபேஸ் கேர்ஜெல். இந்த மாதிரி உங்கள் பாட்டிலோ இல்லை லோஷன் கேப்போ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ண உடனே நம்ம எல்லோரும் ஒன்று பண்ணுவோம், என்னென்னா வந்துட்டு இப்படி எடுத்து போட்டுட்டு இப்படி இப்படி ரப் பண்ணி இப்படி இப்படி அப்ளை பண்ணுவாங்க. ப்ளீஸ் அதை பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு இப்படி ரப் பண்ணுறீங்கன்னா, ஸ்கின் வந்து அப்சார்ப் பண்ணும், அதனால தான் ரப் பண்ணுறோம். நம்ம ஃபேஸில் எல்லாமே வந்துட்டு சீரம் ஆயில் ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஸ்கின் வந்து அப்சார்ப் பண்ணணுன்றதுக்காக தான் இப்படி இப்படி ரப் பண்ணி கொஞ்சம் ஹூமன் கொடுக்கறது மூலமா ஸ்கின் வேகமாக அப்சார்ப் பண்ணுதுன்னு சொல்கிறோம். அதே கான்செப்ட் கொண்டு வந்து நம்ம கையில் இப்படி இப்படி பண்ணணும்னா கையில் தான் அப்சார்ப் பண்ணும், உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ராடக்ட் போட முடியும்? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் இங்கே போடுறது இங்கே ரப் பண்ணுறது வந்து வச்சுக்காதீங்க. நீங்கள் அன்கான்ஷியஸாக இங்கே ப்ராடக்ட் போட்டாலே ஹேபிட்டாக அப்படி இப்படி ரப் பண்ணிவிடுவேன், அப்போனா வந்துட்டு அந்த ஸ்டெப்பே விட்டுருங்க. இந்த சைட் ஆஃப் த ஹேண்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இங்கே போட்டுட்டிங்கன்னா உங்களால் இப்படி எடுத்து ரப் பண்ணுறது வந்து நம்ம அவ்வளோ கான்ஷியஸாக பண்ண மாட்டோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே ப்ராடக்ட் போட்டு பழகுங்க. ஸோ நானுமே அங்கே போட்டுக்கிறேன். ஓகே, நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா நான் இந்த அளவுக்கு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபிங்கர் இல்லை ரெண்டு ஃபிங்கர் மட்டும் மாய்ஸ்சரைசர் தொடுங்க. எல்லா ஃபிங்கர்லையும் இப்படி எடுத்து இப்படி இப்படி அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்று இல்லைன்னா ரெண்டு ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டூ எடுத்துக்குவேன். இந்த மாதிரி தொட்டு இப்படி 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 டூ ஃபிங்கர்ஸ் எடுக்கிறதுமா உங்களோட ஸ்கின் அதாச்சும் ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்சார்ப் பண்ண வைக்கவும் முடியும். அதே போல் உங்கள் ஃபிங்கரில் நிறைய ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் பண்ணவும் வேண்டாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா டூ ஃபிங்கர்ஸில் எப்போ அப்ளை பண்ணி நான் முடிக்கிறது அப்படி இருக்கும். பட் ஆபிச்சுவலாக கொஞ்ச நாள் அது பழகிடும். ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் அது என்னென்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசரை வந்துட்டு ட்ரை ஸ்கின்ல அப்ளை பண்ணவே பண்ணக்கூடாது. அதே போல் தேர்ட் டிப், உங்கள் கண்ணுக்கு மேலே போடுறப்ப மட்டும் ப்ளீஸ் டூ யூஸ் ஒன் ஃபிங்கர், இந்த ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் ஏதாச்சும் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக அது யூஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக இது யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் இது யூஸ் பண்ணுறப்பெல்லாம் வந்துட்டு என் கண்ணை நான் குத்திக்கிறேன். ஸோ நான் இந்த ஃபிங்கராக யூஸ் பண்ணுவேன். போல் யூஸ் காஷியஸ்லி உங்கள் ப்ராடக்ட் வந்துட்டு கண்ணுக்குள்ளே போட்டுற போகிறீங்க. ஓகே, இப்போது ஃபோர்த்து டிப், டூ யூஸ் திஸ் ஃபார் யோர் நெக் டூ. இங்கே வரைக்கும் நான் அப்ளை பண்ணிட்டேன் அவ்வளோதான், என்னோடய இது வந்து முடிஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்கள் நெக்குக்கும் உங்களோட இயர்ஸ்க்கும் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே மாய்ஸ்சரைசரும் சரி சன்ஸ்கிரீனுமே சரி யூஸ் பண்ண, நெக்குக்கும் நான் அந்த மாதிரி தான் ஏதாச்சும் டூ ஃபிங்கர் எடுத்து வேகமாக அப்ளை பண்ணிவிடுவேன். தான் நெக்ஸ்ட் பார்ட், இயருக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுறது, இயருக்கு வந்து நான் எப்படி ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும், அது நிறைய பெண்டெல்லாம் இருக்கே அதில் அப்படின்னா வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் எடுத்துக்கிறேன், அங்கே இருக்கையா அது வந்துட்டு இப்படி பண்ணுறேன் லைட்டாக, இப்படி தொட்டால் மட்டும் போதும், எப்படி சொல்கிறது லைட்டாக தடவி கொடுத்தா மட்டும் போதும், இப்படி இப்படி காது கூட ரப் பண்ணணும்னு கிடையாது. லைட் இப்போ வந்துட்டு நம்ம ஒழுங்காக மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டோம், விச் மீன் நெக் அண்ட் இயர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆனால் தான் அது ஃபுல் ஃபேஸ், வெறும் இந்த பார்ட் மட்டும் ஃபுல் ஃபேஸ் கிடையாது. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு தான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேப் விடணும், இந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டைம் கேப் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு
நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஒரு டைம் லிமிட் வச்சுருப்பாங்க, 5 மினிட், 10 மினிட், 15. ஒரு சிம்பிளான டிப் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் வந்துட்டு ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும். பிகாஸ் ஒரு ஒரு மாய்ஸ்சரைசரோட திக்னஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஒன்று வந்துட்டு கொஞ்சம் ஃப்ளூயிடியாக இருக்கும், ஒன்று வந்து க்ரீமியாக இருக்கும், ஒன்று வந்து செமி திக்காக இருக்கும், ஒன்று வந்து ரொம்ப தின் டெக்ஸ்டராக இருக்கும். ஸோ அதோட டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்கின்னால் அதை அப்சார்ப் பண்ண முடியும். அதில் போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் அதான் வந்துட்டு ஸ்கின்னோட அப்சார்ப்ஷனோட டைம் டியூரேஷனுமே தெரியும். எல்லா மாய்ஸ்சரைசரும் வந்துட்டு ஒரே 10 நிமிஷத்தில் எல்லாமே அப்சார்ப் பண்ணிடும் எல்லா மாய்ஸ்சரைசராலையும் முடியவே முடியாது. ரொம்பவே திக்காக இருக்குது அப்படின்னா அது இன்னுமே டைம் எடுத்துக்கும், ரொம்பவே தின்னாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ ஒரு பேசிக்கான டிப் என்ன, பேசிக்காக காமனாக எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு டிப் என்ன அப்படின்னா, ஸ்கின் வந்துட்டு ஃபுல் ப்ராடக்ட்டை எப்போ அப்சார்ப் பண்ணுதோ. ஓகே, நான் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி ஒரு 3-4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. என் ஃபேஸில் இருக்க ஸ்கின் வந்துட்டு இப்போ நல்லாவே வந்துட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஸோ எல்லா பிளேயர்ஸுமே வந்துட்டு ஈவனாக இருக்குது, எங்கேயுமே என் ஃபேஸில் வந்துட்டு இப்போ கிளம்சியாக ப்ராடக்ட் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு நான் மினிமலிஸ்டோட மல்டிவிட்டமின் SPF 50 இந்த சன்ஸ்கிரீன் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரெகுலராக எந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவீங்களோ அதே வந்து ப்ரிஃபேர் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்துருக்க சன்ஸ்கிரீனை வந்துட்டு நான் இந்த 2 ஃபிங்கரில் வந்துட்டு போட்டுக்கிறேன். இந்த சன்ஸ்கிரீனுமே வந்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கு நடுவில் போட்டு இப்படி ரப் பண்ணுறது, லேண்ட்ஸ் வச்சு இப்படி ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா ஃபேஸ் வந்து டேப் பண்ணுறது இது வந்து வச்சுக்காதீங்க. பிகாஸ் நம்மளோட ஹேண்ட்ஸே வந்துட்டு ஃபுல் அப்சார்ப் பண்ணிவிடும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபிங்கர் எடுத்து ஒரு சீக்கில் வச்சுருங்க. இப்போ நான் வந்துட்டு செகண்ட் எடுத்து இங்கே வைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இங்கே வைக்கிறேன், அதுக்கப்புறம் செகண்ட் எடுத்து நெத்தியில் ஃபர்ஸ்ட் எடுத்து இது இப்படி வைக்கிறேன்னா திருப்பி வந்துட்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த கார்னர் கட் இந்த ஒரு இது கொடுப்பேன், அப்புறம் இங்கே ஒரு இது. இப்போ மிச்சம் இருக்கு இந்த ப்ராடக்டில் வந்துட்டு லைட்டாக நோஸ்க்கு கொடுத்துட்டு ஃபுல்லாக நெக்குக்கு அப்ளை பண்ணுவேன். பண்ணுறப்பமே வந்துட்டு இப்படி இப்படி போட்டு இப்படி இப்படி தேய்க்கிறது அதை வந்து வச்சுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு டேப் பண்ணுங்க. அங்கே வந்து இப்படி ஒரு ஃபிங்கர் வச்சு இப்படி லைட்டாக பண்ணிப்பேன், ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து நான் கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி மினிமலிஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்துட்டு அப்சார்ப் பண்ணிவிடும், இப்போ பார்க்க லைட்டாக பூத மாதிரி தான் இருக்கும் பட் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்சார்ப் பண்ணிவிடும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் நெக்குக்கு வந்துட்டு அப்ளை பண்ண மாதிரி காதுக்கும் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸில் அது ஃபுல்லாகவே சூப்பர் அப்சர்வ் பண்ணிவிடும். அப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, என் ஃபேஸ் வந்துட்டு நல்லாவே ப்ராடக்ட் அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அங்கங்கே தான் திருத்திட்டா இருக்குது. இப்போ சன்ஸ்கிரீன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக லைட்டாக இவ்வளோண்டு ஒரு டைனி சைஸ் இவ்வளோண்டு ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு அதே ஃபுல் ஃபேஸ்க்கு ட்ராக் பண்ணுவாங்க. அமௌண்ட்டே ஆக்சுவலாக ரொம்ப தப்பு, கொஞ்சம் நிறையவே ஜென்ரஸான அமௌண்ட் சன்ஸ்கிரீன் எடுத்தால் தான் ஃபுல் ஃபேஸ் கவர் பண்ணி நெக்குமே நம்மளால் கவர் பண்ணி ஏறுமே கவர் பண்ண முடியும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி போட்டு ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து ஃபுல் ப்ராடக்ட்டும் சூப்பராக அப்சார்ப் பண்ணிவிடும். பட் உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் எதுக்காக இதை அப்ளை பண்ணீங்களோ அந்த எஃபெக்டே இருக்கவே இருக்காது. தேர்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னா வந்துட்டு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புறது, அங்கங்கே வந்துட்டு அப்சார்ப் பண்ணியிருக்கோம், அங்கங்கே வந்துட்டு அப்சார்ப் பண்ணியிருக்காது, அங்கங்கே மெஸ்ஸியாக இருக்கும் சன்ஸ்கிரீன் திட்டிட்டா. அப்படி இருக்கப்போ வந்துட்டு எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட அப்சார்ப் பண்ண டைம் கொடுக்கலையோ, எங்கெல்லாம் கேப் இருக்கோ அது அப்படியே சன் அங்கே மட்டும் டேன் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நம்ம அப்சார்ப் பண்ணுற ஸ்டைலில் நம்ம டெய்லி ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் தான் விட்டு வைப்போம். நிறைய பேர் எங்கே விட்டு வைப்பாங்க அப்படின்றது தான் வந்துட்டு 4th to 10th. எனக்கும் இந்த காதுக்கும் நல்ல இங்கே கேப் இருக்கு இல்லையா, இங்கே சன்ஸ்கிரீன் போடுறது நிறைய பேர் வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த பிளேஸ் மட்டும் கொஞ்சம் மறந்துடுவாங்க மோஸ்ட்டாக வந்துட்டு ப்ராடக்ட் போடுறதுக்கு. இப்போ வந்துட்டு சன்ஸ்கிரீன் நல்லாவே என்னோடய ஃபேஸ் வந்து அப்சார்ப் பண்ணிடுச்சு, அங்கே ஹைலைட் ஆன மாதிரி அங்கங்கே லைட்டாக க்ளோயிங்காக இருக்க மாதிரி இருக்குது. பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இப்படியே விட்டுடலாம், இல்லை என் ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே ஆயிலி அண்ட் ஆக்னி, அப்புறம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணாலே ரொம்பவே எண்ணெய் வலி இது ரொம்ப டல் ஆகிடுது என் ஃபேஸு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னா வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கோங்க. எனக்கு பேசிக்கலி வந்துட்டு காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது எதனால அப்படின்னா வந்துட்டு நான் இதே போல் ஃபேஸ் வந்து லைட்டாக க்ரீஸியாக வெளியில் போடுறேன் அப்படின்னா வந்துட்டு வெளியில எல்லாம் டஸ்ட் டர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு என் ஃபேஸில் ஒட்டிக்கும். அதுக்கு நானே ஒரு காம்பேக்ட் பவுடர் போட்டு நல்லா ஒட்டிட்டு செட் பண்ணிவிட்டு போயிட்டு அப்படின்னா வந்துட்டு அதுக்கு மேலே ரொம்ப நிறைய டர்ட்லாம் வந்து ஒட்டாது. யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் வந்துட்டு மேபிலினோட நியூ ஆக் ஃபிட் மீ ஷேட் என்னவோ உங்களோட காம்பேக்ட் பவுடர் என்னவோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பவுடர் வந்துட்டு செட் பண்ணுங்கள், அதுவும் சன்ஸ்கிரீன் மேலேனா முடிஞ்ச அளவுக்கு பியூட்டி பிளெண்டரையும் வந்துட்டு ப்ரிஃபேர் பண்ணுங்கள். அது எதுனால அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரெஷ் வச்சு செட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படி அங்கங்கே ப்ரெஷ் வந்து ஒட்டிக்கும்,
அது ஒன்று ப்ராடக்ட்டு கொண்டு வந்து விட்டுரும், இல்லைனா வந்துட்டு ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாது. இது வந்துட்டு என்னோட வியூ பாயிண்ட். ஒருவேளை எனக்கு ப்ரெஷ்லாம் நல்லா செட் ஆகுதுன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஒருவேளை எனக்கு எதுவும் மிஸ் ஆகுற மாதிரி இருக்குது, நான் ப்ரெஷ் வச்சு காம்பாக்ட் பவுடர் வந்து சன்ஸ்கிரீன் மேலே செட் பண்ணுறேன் ஆனால் எதுவும் இடிக்குதுரா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பியூட்டி பிளெண்டில் வந்துட்டு செட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். நான் லைட்டாக டேப் தான் பண்ணுறேன், டேப் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிடாதீங்க, அப்புறம் சன்ஸ்கிரீன் ஃபுல்லாக பியூட்டி பிளெண்டருக்கு வந்துடும், நம்மளை ஃபேஸ் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ணு கீழே இருக்கிறையா, இந்த எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லைனா வந்துட்டு வெல் அண்ட் குட். ஒருவேளை டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இதை வந்து கன்சிலர் வச்சு கூட ஹைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு டெய்லி லுக்குக்கு வந்து இதை ஹைட் பண்ணுறது வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இதோட எண்டை வச்சு இப்படி லைட்டாக டேப் பண்ணி எடுத்துருவேன். மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கின்னை வந்துட்டு இப்படி காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிப்பேன். நான் வந்துட்டு ரொம்பவே தின்னான ஒரு லேயர் தான் வந்துட்டு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் பிக்மெண்டேஷன் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கன்சிலர் கலர் கரெக்டர் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம், எனக்கு இப்படியே விடுறதுல நோ ப்ராப்ளம். அதே போல் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி முடிஞ்சளவுக்கு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் வந்துட்டு கைக்கு யூஸ் பண்ணாமல் ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணி பழகுங்க. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நான் மீட் பண்ணலாம். பீ சேஃப் மக்களே.